सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुरुस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। पेज नंबर 255 वासनानुदयो भोग्ये वैराग्यस्य तदावधि अहं भावोदया भावः बोधस्य परमावधि लीनवृत्तेरणुत्पत्ति मर्यादो परते स्तु सा। नानूती पदिनेट्टिलेंद आरमिच्चे श्रवण मनन निधित्यासनम् ஞானத்திற்கான சாட்சாத் சாதனமாக அமைஞ்சிருக்கிற இந்த ஞான யோகத்துடைய பலன் என்ன? ஞான நிஷ்டை ஆன பிறகு எப்படிப்பட்ட பலன் நமக்கு கைகூடும்? நான் பலன் பலஸ்ருதி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்தோத்திர பாராயணம் கூட யாரும் பண்ண மாட்டா இல்லையா? அப்போது முக்கியமாக விவேக சூடாமணியில் ஸ்ரவணம் கொஞ்சம் நம்ம மைல்டாக மன்னனம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ரிடாமினண்ட்டாக நிதித்தியாசனத்தை கான்சென்ட்ரேட் பண்ணப்படுகிறது. அதனால் மன்னனம் தேவையில்லை அப்படின்னு எங்கேயும் கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதோடைய விஷயம்தான் ஃபர்தராகவும் சொல்ல போகிறார். சரி, அப்போது நீண்ட காலம் குருவிடத்தில் சாஸ்திர விசாரம் மகாபாக்கிய விசாரம் இந்த ஐக்கிய போதக ஞானத்தை அடைந்து அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதோடைய விஷயம் புரிஞ்ச விஷயத்தில் என்னெல்லாம் சந்தேகங்கள் சம்சயங்கள் இருக்கிறதோ அதை நீக்கப்பட்டு ஜென்மாந்திரமாக வாசனா ரீதியாக சம்ஸ்கார ரீதியாக எப்படிப்பட்ட தடையானது இருக்கிறதோ எது விபரீத பாவனான்னு படித்தோமோ அதையும் நன்கு நீக்குவதே இந்த ஞான நிஷ்டைக்கான பயிற்சி.
சரி அதுல வந்து முக்கியமாக ஞான பலன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படினாக்க நான் அப்படிங்கற சப்தத்துக்கு என்ன பொருள் இன்ஸ்டன்டேனியஸா ஸ்பான்டேனியஸா என்ன அர்த்தம் அப்படிங்கறது ஒரு விஷயம் ஜீவ ஈஸ்வர ஜெகத் இதோடைய தாத்பரியம் என்ன தொம்பத லட்சியார்த்தம்னு சொல்றோம் தத்பத லட்சியார்த்தம்னு சொல்றோம் இல்லையா இந்த லட்சியார்த்த தை புரிந்திருக்கிறது தான் ஞானம் அப்படினு சொல்லப்படுறது அப்போ நிஷ்டைன்னு சொல்லிட்டா ஞான நிஷ்டை நிதித்யாசனம் ஆத்ம தியானம்னு சொல்லும்போதே மீண்டும் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற கொஞ்சம் கூட கொஞ்சம் ட்ரேஸ் கூட இல்லாமல் அசேஷதா அப்படிங்கிற கொஞ்சம் கூட எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த உடம்பு மனசுன்னு அடையாளம் கொள்ள மாட்டேன் நம்பர் ஒன் நம்பர் டூ எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் மனதானது அந்தகரணமானது சமத்துவத்தில் இருக்கும் நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து அகம் பூர்ணக அப்படிங்கிற அறிவு உணர்வதனால செய்யப்பட்ட பிராரப்தத்தினால என்ன கர்மா வந்து அதில் ஈடுபட்டாலும் இந்த கர்மமானது ஏதோ ஒன்று அடையணும் அதனால் ஒரு சந்தோஷம் அதனால் ஒரு நிம்மதி அப்படின்னு அப்படிங்கிற எண்ணம் கிடையாது எதை காமிய கர்மான்னு சொல்கிறோமோ எது பந்தப்படுத்துகின்ற கர்மான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் அல்லது பிரவிற்த்திகி எதை சம்சாரம்னு சொன்னோமோ அது முழுமையாக நீங்கிவிடுகிறது இல்லையா வாசனா அளவில் இருந்ததும் முழுமையாக நீங்கிவிடுகிறது அப்போது 424 எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஞான நிஷ்டையானவன் ஞானி வைராக்கியம் உபரதிகி வைராக்கியம் ஞானம் உபரதிகி சாந்திகி அப்படிங்கிற இந்த விஷயங்களில் எப்படி இருப்பான் இதெல்லாம் இயல்பாக என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட இதோடைய அந்த வைராக்கியத்திற்கு மாறாக அல்லது போக வாசனா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய போக வாசனா முழுமையாக நீங்கி அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானமானது தார்டியமாக நிச்சயமாக பதிந்திருக்கும் எந்த அளவுக்குனாக்க சொன்ன மாதிரி ஐ நோஷன் வந்து டோட்டலாக வந்து உடம்பு மனசில் இல்லாமல் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கும் அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா எங்கேயுமே அதோடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி தக்ஷதா பிராப்திகின்னு சொன்னோமோ எல்லா சிட்டுவேஷன்லேயும் எல்லா விவகாரத்துலேயும் நன்கு என்ன கடமையோ எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியோ எங்கே அங்கே தர்மமோ எல்லா விதமான தர்மத்திற்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை நன்கு செய்யக்கூடியவன் நேச்சுரலாக நடக்கும் அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதோ இல்லை ஓவர் ரியாக்ஷனோ ரியாக்ஷனோ எதுவும் இல்லாமல் அந்த கர்மா கர்த்திருத்துவம் கர்ம பலன் இதிலேருந்தெல்லாம் டோட்டலாக விடுபட்டு இந்த கர்மத்தை செய்ய முடியும் அப்போது செய்கின்ற விஷயம் இந்திரியாணி இந்திரியாக வர்த்ததே இந்திரியம் மனசானது அதாவது அதோடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது இல்லையா அதை நன்கு பயன்படுத்தி அந்த ஆசிரமத்திற்கு அந்த வர்ணத்துக்கு ஏற்றவாறு என்ன கர்மம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதோ அதை புரிந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அல்லது எந்த பலனுக்காகவும் இல்லாமல் முக்கியமாக இதனால் பூர்ணத்துவம் இதனால் திருப்தி இதனால் சந்தோஷம் அப்படின்னு இல்லாமல் நேச்சுரலாக தனக்காக இந்த உடம்பு மனசுக்காக இல்லாமல் அது வந்து லோக சங்கிரகம் க
கர்த்தத்துவ பாவரகிதா போக்திருத்துவ பாவரகிதா அகர்த்தா அபோக்தா நான் உணர்ந்து அந்த கர்மத்தில் நேச்சுரலாக ஈடுபடுவதனால அது லோக சங்கிரகம் ஆகிறது. புரியறதா? அப்போது எதனாலையும் பைண்டிங் கிடையாது. புரியறதா? அதை தான் இங்கே லீன விருத்தேகே அனுற்பத்திஹி மரியாதா உபரதேகே. மரியாதா உபரதேகே. அப்போது இதனால் ஒன்று நடக்கணும், அதனால் ஒன்று நடக்கணும் அப்படின்னு எந்த செயலிலும் மனசளவில் எந்த ப்ரெஷரும் கிடையாது. எப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எந்த ஆஸ்பெக்ட்லேயும் என்ன ஒரு கண்டிஷனலோ கண்டிஷனலாகவோ ஒரு நிபந்தனையோ எதுவுமே இல்லாமல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக பண்ணுறது அப்படின்லாம் இல்லாமல் டோட்டலாக நிவர்த்தி நிவர்த்திங்கிறது வந்து உபரத்தின்னு சொல்லப்படுறது. வெறும்ன ஆக்ஷன் மட்டும் இருக்கும் அங்கே. புரியறதா? அப்போது எந்த காம குரோதாதிகள் ராகத்வேஷமானது பந்தப்படுத்துகிறதோ என்ன அதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் லீன விருத்தேகே அனுற்பத்திஹி கொஞ்சம் கூட அதெல்லாம் உற்பத்தி ஆகாமல் முழுமையாக அதெல்லாம் துறந்த நிலை. புரியறதா? இது வந்து அனுற்பத்திஹி. இதுதான் என்ன ஞானத்தோடைய பலனாக உபரத்தேகே மரியாதா அஸ்துதா. மரியாதைனா இதுதான் உபரத்தியோட எல்லை. யோசிச்சு பாருங்கோ, எது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு மன சஞ்சலமோ மனசில் வந்து கஷ்டமோ துக்கமோ இதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு எல்லாமே ஆப்ஜெக்டிவாக இருக்கும், எப்போவுமே சாந்தியாக இருக்கும், எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஞானத்தினால் டோட்டல் ஃப்ரீடத்துடன் எல்லா வேலையும் செய்ய முடியும். புரியறதா? எந்த அஜெண்டாவும் இருக்காது. கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதையில் சொல்கிறாரோ, அர்ஜுனா இந்த மூணு லோகத்திலும் இல்லையா எனக்கு செய்ய வேண்டியது ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. புரியறதா? ஆனால் கிருஷ்ணர் எவ்வளோ மகாபாரதத்தில் எவ்வளோ செஞ்சுருக்கார் இல்லையா? அப்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது இப்போ இங்கே சொல்கிற மாதிரி அனுற்பத்திஹி நான் என்கிற விஷயத்திற்கு உடம்பு மனசுங்கிறது உற்பத்தி ஆகாமல் இதனால் எனக்கு சந்தோஷம் இது எனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற உலக விஷயத்தில் கொஞ்சம் கூட அந்த எண்ணம் ஏற்படாமல் இது செய்துட்டால் இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும் நடந்தே தீரணுமே இதனால் அது அதனால் அது அதெல்லாம் இல்லாமல் இந்த மூணு விஷயமும் இல்லாமல் அதை எப்படி சொல்கிறார் வைராக்கியம் போதகா ஞானகா உபரதேகே. இதோடைய எல்லைகளை குறிப்பிட்டு ஞானியானவன் இந்த விஷயங்களுடைய எல்லைகள் இத்தனை நாள் இதெல்லாம் அபியாசம் பண்ணியிருப்பான். முக்கியமாக வைராக்கியமும் உபரித்தியும் அபியாசத்துக்குடையது. கரெக்டாக சாதன சதுஷ்டயத்தில் இதெல்லாமே அபியாசத்துக்குடையது. ஞானத்தினால போதகா அந்த ஞானத்தை என்ன பண்ணுறான் சிரவணத்தில் ஞானத்தை அடைஞ்சு அதே ஞானத்தை என்ன பண்ணுறான் அது ஞானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அப்படி தீவிரமாக அதை படித்து அதோடைய விபரீதமும் நிவர்த்தி பண்ணுறான். அப்போ இது எல்லாத்துடைய எல்லை தான் ஞான பலனாக குறிப்பிடுறார். புரியறதா? இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஞானி நிஷ்டையானவன் என்ன எப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கார்கள் கேட்டகரிஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறார். 425 பிரம்மாகாரதயா சதா ஸ்திததயா நிர்முக்த பாஹ்யார்த்ததீஹி அன்யா வேதித போக்ய போக கலணாம் நித்ராலுவத் பாலவத் ஸ்வப்னாலோகித லோகவத் ஜகதிதம் பஷ்யன் க்வசின் லப்தீஹி ஆஸ்தே கஷ்சிதனந்த புண்ய பலபுக் தன்யஸ் சமான்யே புவி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறார் பாருங்கோ. அப்போது
நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஞானி அப்படின்னா நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருப்போம் இல்லையா, நிறையா படிச்சிருப்போம், நிறையா கேட்டிருப்போம் இல்லையா, பலவிதமான சோர்ஸஸ்லேருந்து ஞானி 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 இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லுவோம். ஜென்ரலாக என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒருத்தரை பார்த்து முடிவு பண்ணுவோம், நம்மளே இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு, அப்படி தான் இருக்கணும் போல இருக்கு, இவாலா ஞானி இவாலா ஞானி இல்லை இல்லையா. அப்போது ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் என்னென்னா, ஞானியா ஞானி இல்லையா அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்பர் ஒன். நம்பர் டூ, சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய அடையாளங்கள் லிங்கங்கள் வைத்து அர்த்தவாள கண்டுபிடிக்கிறதுக்கோ அர்த்தவாள ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லாமல் பர்சனலாக நமக்கு உதவும் மாதிரி அதை சொல்லப்படுறது நம்பர் டூ. அதுக்கப்புறம் ஞானத்திற்கு பிறகும் முக்கியமாக இந்த இந்த ஷரீரம் இந்த ஷரீரம் மனசு இந்த ஜென்மா இந்த பிராரப்தமானது கண்டினியூ ஆகும் இல்லையா, கண்டினியூ ஆகும். அதனால் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறா, எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, இது எல்லாமே ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை, அஃப்கோர்ஸ் ஃபண்டமெண்டலாக வந்து தார்மீகம் அதெல்லாம் இங்கே கிவன் சொல்லப்படலை, எக்ஸ்பிளிசிட்டாக கூறப்படலை, ஏன்னா அது அது பேசிக். அது எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், எந்த ஆசிரமத்தில் கிரகஸ்தத்தில் இருக்கணுமா, சன்னியாசத்தில் இருக்கணுமா, காவி காவி வஸ்திரம் வாங்கிட்டு வெளியில் போயிடணுமா, இது எல்லாமே சாய்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிராரப்தருக்கு பிராரப்தத்திற்கு உட்பட்டது சரியா, இது பேசிக் ஐடியா. அதனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனகாதயா இஷ்வாகு அர்ஜுனன்ட்டு சொல்கிறார், இஷ்வாகு வம்சத்துக்கு ஆரம்பத்துலேருந்து விவஸ்வான்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் இந்த ஞானத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அப்போது ஒரு க்ஷத்ரிய ராஜாவாக இருந்து ஞானியாக இருக்க முடியும், இல்லை ஞானியானவன் க்ஷத்ரிய ராஜ்யத்தில் இருக்க முடியும் இல்லை. அப்புறம் தனியாக வந்து வியாத கீதா இருக்குது இல்லையா, மாமிசத்தை வெட்டி இது பண்ணுறவன் அவனும் ஞானியாக இருக்க முடியும். நிறையா சந்நியாசிகள் இருக்கா, எப்படி வேணால் எந்த விதமான ஆசிரமத்தில் எப்படி வேணால் எப்படிப்பட்ட கர்மாவில் ஈடுபட்டு எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் என்ன காமன் அப்படின்னா, இந்த ஞானம் காமன் சரியா. அகம் பூர்ணா அகம் திருப்திகி அகம் திருப்தோஸ்மி அப்படிங்கிற விஷயமானது காமனாக இருக்குது சரி. அப்போது இங்கே என்ன பண்ணுறார் ஆச்சாரியார் அப்படின்னா, என்ன இப்போ ஞானி ஆக்டிவிட்டியில் இருந்து நன்னா எல்லா காரியமும் உலகத்துக்காக செய்ய முடியும், அல்லது ஒரே இடத்துல பேசாமல் உட்கார முடியும். ஓகே, இப்படி கேட்டகரிஸ் இருக்கிறது. அப்போது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஞானிகளுடைய வகை, அவள் என்ன பண்ணின்னு இருப்பா, போர் அடிக்காதா, தூங்குவாளா, சாப்பிடுவாளா, டிவி பார்ப்பாளா, இப்படிலாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவா அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுறது. அப்போது சமாதிஸ்தக அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் யாரை பற்றி சொல்கிறது, சமாதிஸ்தக யா, ஞானத்திற்கு பிறகு, ஞான ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்திற்கு பிறகு, நிஷ்டையான பிறகு இந்த ஞானத்துடைய பலத்தை என்ன பல விதத்தில் அனுபவிக்கலாம். ஞானத்துடைய பலன் அந்த கரணத்தில் பிரதிபலிக்கும் போது அதை பல விதத்தில் அனுபவிக்கலாம், அது சமாதியும் ஒரு வழி. சில பேர் என்ன பண்ணுவா, ஆசிரமம் வச்சுண்டு பல விதமான ஆக்டிவிட்டீஸில் ஜாலியாக பண்ணுவாள். ரெண்டு கேட்டகரி இருக்குது, மதுகர அஜகர இல்லையா. மதுகர அப்படின்னா, மதுகரன்னா இது மாதிரி தேனி மாதிரி, தேனி என்ன பண்ணும், ஒரு ஒரு பூவாக போய் தேனை எடுத்துக்கும், சேர்த்து வச்சுக்கும், ஒரு பூவாக போகும், அதுதான் முக்கியம் இங்கே. அது மாதிரி இந்த இந்த ஞானி இந்த சந்நியாசியானவன் மனசளவில் சந்நியாசி
இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே இங்கே முக்கியமாக இங்கே சன்னியாசி பற்றி குறிப்பிடுறது. ஏன்னா சமாதி அப்படின்னா ஃபுல்லாக கிரகஸ்தத்தில் இருந்தோன்னா அது வேறு விதமான ஞானி. இஷ்வாகோ சத்ரிய ராஜா சொன்னேன், ஜனக மகாராஜா இருக்கார், ஏன் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கவெல்லாம் கிரகஸ்தத்தில் இருக்கக்கூடியவா. இங்கே வந்து சமாதின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் விட்ரா பண்ணி ப்ரிடாமினாக சன்னியாசி. அப்போது அந்த சன்னியாசிகள்லேயே ரெண்டு வழி, மதுகரஹா அஜகரஹா. தேனி போல் ஒரு ஒரு இடத்துக்காக போய் எங்கே யாருக்கிட்ட எப்போ பிக்ஷை கிடைக்கிறதோ அதை பார்த்துட்டு அப்படியே பரிவராஜகரா அப்படி இருக்கிறது. ரெண்டாவது வந்து அஜகர. அஜகரன்னா என்ன அர்த்தம்? அஜகரனா அஜம் அப்படின்னா ஆடு, ஆடையே டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூடிய இருக்கக்கூடிய மலை பாம்பு. அஜகரன்னு சொல்கிறதுக்கு மலை பாம்பு. மலை பாம்பு என்ன பண்ணும்? ஒரே இடத்துல இருக்கும், ஆ அப்படின்னு வாயை திறந்துருக்கும், என்ன கிடைக்கிறதோ சாப்பிடும். என்ன ஏதா பூச்சியெல்லாம் ஏதோ பெரிய இதுவாக குகை மாதிரி இருக்கே அப்படின்னு உள்ளே போயிடும், அப்படியே அது பாம்புக்குள்ளே ஜீரணமாயிடும். திரும்பியும் கொஞ்ச நாள் அதே மாதிரி ஆடுலாம் வந்ததுன்னா அப்படியே சாப்பிட்டு ரொம்ப நாள் அப்படியே சாப்பிட்டு இருக்கும். ஆனால் மலைப்பாம்பு மாதிரி சாப்பிட்டு படுத்துருக்கெல்லாம் திட்டுவோம், அப்படியே இருந்து அது அப்படியே டைஜஸ்ட் ஆகி திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஆ அப்படின்னு திரும்பி அதை திறக்கணும். அப்போது ஒரு விதமான சன்னியாசிகள் ஒரே இடத்துல இருந்து என்ன கிடைக்கிறதோ யார் எப்படி வர்றதோ வரட்டும். இந்த சரீரம் இருக்கிற மட்டும் பிராரப்தம் ஈஸ்வரன் அதற்கு ரெஸ்பான்சிபிள், யாரோ காப்பாற்றுவான் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து ஒரே இடத்துல இருந்து சமாதியில் இருப்பான். இது ரெண்டு கேட்டகரி, சரியா? அப்போது அப்படிப்பட்டவர் இருக்கிறதுல இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கே எதில் எது வந்து யோக வாசிஷ்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எப்படிப்பட்ட சமாதி யார் பண்ணணும் அப்படின்னு யோக வாசிஷ்டத்தில் முக்கியமாக வந்து ஞான நிஷ்டைக்கு பிறகு மேற்கொள்ளக்கூடிய சமாதியை பற்றி சொல்லியிருக்கிறது. சமாதினா உங்களுக்கு என்னென்ன தெரியும் இப்போ இல்லையா? நிர்விகல்பக சமாதின்னு படித்தோம் அந்த விஷயம். அப்போது என்ன பண்ணுறா அப்படின்னா, அதில் மூணு கேட்டகரி, மூணு லெவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் என்ன அப்படின்னா, சமாதியில் மேக்ஸிமம் இருந்துட்டு எப்போ தோன்றதோ, எப்போ தேவையாக இருக்கிறதோ, ஜஸ்ட் இந்த சரீரம் ஏதாவது ஒரு விஷயத்தை உணவை எடுத்துக்கிறதுக்கு பிக்ஷாக்காக சமாதியிலேருந்து வெளியில் வந்து யார் என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட்டு திரும்பி சமாதியில் போய்டுறது. ஸோ டெலிபரேட்டாக சமாதியில் போகிறது, அப்புறம் தோணைக்கு போது வருது. ரெண்டாவது வகை என்ன? அதே சமாதிஸ்தாக தான், சமாதியில் இருந்துட்டு யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணினா, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கோலே எப்படியாவது பண்ணி யாராவது வந்து வாங்கோ சாப்பிடுங்கோ அப்படி யாராவது பண்ணால் மட்டுமே சமாதியிலேருந்து வெளியில் வருது. மூணாவது என்னது? டோட்டலாக பிரபஞ்சத்திற்கு எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு சமாதினாக்க யார் என்ன பண்ணாலும் டோட்டலாக சமாதியிலேயே இருக்கிறது. புரியுறதா? எது எந்த காரணத்தினாலையும் சமாதி கலைஞ்சு வெளியில் வருதோ, யார் இது பண்ணினாலும் என்ன வரதில்லை. இப்படி இந்த மூணு விஷயங்களை பற்றி யோக வாசிஷ்டம் சொல்லியிருக்கிறது. இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லோகமானது அமையிறது. அப்படிப்பட்ட சமாதியில் இருக்கக்கூடிய என்ன அந்த யதிகள், அந்த சந்நியாசிகள், அந்த ஞான நிஷ்டைகள், நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்? பிரம்மாகாரதையா சதாஸ்திதையா. இந்த சமாதி நிலையில் என்ன, ஆல் த டைம் எப்பொழுதுமே சதாஸ்திதையா ஒரே விஷயத்தில் சமாதியில் இருப்பார். என்னது? பிரம்மாகார, எல்லாம் பிரம்மன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. புரியறதா? சர்வம் பிரம்மமயம், அகம் பிரம்ம அஸ்மி. இப்போ இந்த அனாத்மான் அப்படின்னு சொல்லுவது என்னது? அது மித்யா. மித்யா ஆல்சோ சத்தியம் பிரம்ம அப்படின்னு எந்நேரமும் ஸ்வரூப தியானத்தில், ஸ்வரூப விஷயத்தில் முழுமையாக அதில் உழண்டுண்டு அதிலேயே இருக்கக்கூடியது பிரம்மாகாரதையா சதாஸ்திதையா.
பாக்யார்த்த தீஹி, பாக்யார்த்த தீஹி நிர்முக்தா. அப்போது வெளி அனாத்மா விஷயம், அனாத்மா விஷயம்னா சமாதி பொருத்த மட்டும் எப்படி இது பண்ணணும், டெஃபினட்டாக தியானத்திலே இந்த உலகம் வந்து விட்ரா பண்ணிடுறோம். சமாதி அனாத்மா அப்படின்னா எல்லா விதமான எண்ணங்கள், அனாத்மா ரிலேட்டடான எண்ணங்கள் அதெல்லாம், அது எல்லாவற்றையும் நிர்முக்தா, அதுலேருந்து முழுமையாக விடுபட்டவர்கள். புரியுறதா? நம்ம தியானத்துக்கு போகணுன்னாலே பால் கார்டு வாங்கணும், பால் வாங்கணும், ப்ரொவிஷனுக்கு போகணும், இதெல்லாமே இருக்காது இல்லையா. இப்போது சமாதியில் போனால் வாசனாமயமாக இருக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்களுடைய ஓட்டங்கள் இருக்கும். ஆனால் அதையும் அதெல்லாம் நம்ம கடந்து சமாதின்னு சொல்லிட்டா பிரம்மாகார சதாஸ்திதயா, ஒரே விஷயம். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் எதனால் இருக்கிறது, எதனால் வந்திருக்கிற, எதனிடத்திலேருந்து வந்திருக்கிறது, எதனிடத்தில் இருக்கிறது, எதனிடத்தில் ஒடுங்குகிறதோ அந்த விஷயம், அந்த அவேர்னஸ் பிரின்சிபல், அது நான், அகம். புரியுறதா? அகம். அதனால் என்ன அப்படின்னா டோட்டல் அனாத்மா விஷயம், இந்த அந்த விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம் அப்படின்னு அனாத்மா பொருள் அதில் வந்து கேரியவே ஆகிறது டோட்டலி நிர்முக்தா. எதிலையும் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு, முக்கியமாக பாக்யார்த்ததி அனாத்மா விற்பியிலேருந்து முழுமையாக விடுபட்டது, டோட்டலாக ஒரு ஒரு விற்பியும் ஆத்ம விற்பியாக இருக்கிறது இல்லையா. அப்போது அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் அப்படின்னு ஆச்சாரியார், ஒரு ஆச்சாரியார் சொல்கிறார், சத்து சித்து ஆனந்த நாம ரூபம். இப்போ எல்லா விற்பியும் சத்து சித்து ஆனந்தம், அது எப்பொழுதுமே இன்வேரியபிளாக இருக்கக்கூடியது. விற்பி விஷயமானது மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா. விற்பியுடைய சத்து சித்து ஆனந்தம் நான் அப்படின்னு டோட்டல் அட்டென்ஷன் அதில் இருக்கிறது பிரம்மாகாரதையா சதாஸ்திதயா பாக்யார்த்த தீஹி நிர்முக்தா. அந்ய அவேதிதா போக்ய போக கலனா இல்லையா. அப்போது என்ன ஆகிடுறது, என்ன பண்ணுவா அப்படின்னா, இப்படி இருக்கிற இந்த சமாதி நிலையில் சப்போஸ் யாராவது வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, என்ன அந்ய அவேதிதா, ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, பர்சுவேடு பண்ணி பண்ணினான்னா, கொஞ்சம் விஷய போகம் அப்படிங்கிறார் பாருங்கள், கொஞ்சம் சமாதியிலேருந்து வெளியில் வந்து என்ன சாப்பிட்றது, சப்போஸ் அவாகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுறது, இது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மேபி துணி மாற்றுறது, இந்த போக விஷயத்தில் ஈடுபடுவார்கள். துணி மாற்றுறது சாப்பிட்றதே போக விஷயமாக இங்கே சொல்லப்படுறது. அப்போது ரொம்ப மைல்டாக விவகாரத்தில் ஈடுபடுவாங்கிறது வந்து போக்ய போக கலனகா அப்படின்னு சொல்கிறது. சரி, எப்படி எப்படி அப்படின்னா, நித்ராளுவத்து, நித்ராளுவத்துன்னா நல்லா தூங்கிகிட்டே இருக்கா வச்சுக்கோங்க. அப்பப்போ என்ன பண்ணுவா, எழுப்பி அம்மா வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கடா, சாப்பிட்டுட்டு திரும்பி, அப்படி ஒரு நித்ராளுவத்துன்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இல்லையா. பாலவத்து, கை குழந்தை, குழந்தை என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு தூங்கு, சாப்பிட்டுட்டு தூங்கு, சாப்பிட்டுட்டு தூங்கு. ஓ, அப்படின்னா ஞானினா ஞானப்பல நல்லா தூங்கணுமா, அப்படி இல்லை. இது உதாரணம், வேறு எந்த விவகாரத்திலையும் ஈடுபடாமல் முழுமையாக சமாதியில் இருப்பது. ஸ்வப்ன ஆலோகித லோகவது ஜெகதிதம், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகம், அந்த மினிமம் விவகாரம், அந்த மினிமம் விவகாரத்தில் இந்த உலகத்தை எப்படி பர்சீவ் பண்ணுவா, ஸ்வப்ன ஆலோகிதம், இந்த உலகமானது ஸ்வப்னத்து போல, அல்ல ஸ்வப்ன உலகம் எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்த உலகமும் இல்லையா. இந்த ஜகத்து ஜாகிரத அவஸ்தால விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஜகத்து ஸ்வப்ன இவ நிரந்தரம், ஸ்வப்னம் போல. ஸ்வப்ன உலகம் எப்படி இருக்கும், சில பேர் அந்த சொப்னத்தை பார்த்துட்டு பல மாதங்கள் அந்த சொப்னத்தை படித்தே நினச்சின்னு இருப்பா, அதையே பற்றி பேசின்னு இருப்பா,
எல்லாரும் என்ன பதில் சொல்லுவா? எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்றோம், கனவு தானே உடே, கனவு தானே உடே அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக இது வந்து பதில் வந்துட்டே இருக்கும். புரியுறதா? அப்போது அகம் பிரம்ம சத்தியம், அகம் பிரம்ம சத்தியம்னு புரிந்த பிறகு இந்த உலகம் மனசு சரீரம் உட்பட இது எல்லாம் சொப்னம் போல, அனுபவம் இருக்கிறது உண்மையிலேயே இல்லை. அதனால் அதில் அதில் ரொம்ப பற்றுக்கொண்டு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் அதுக்கு கொடுத்து அதனால் ரொம்ப சீரியஸ் ஆகி அதில் கொஞ்சம் கூட சத்தியத்தை புத்தி தேவையில்லை. ஏன்னா அது நாமரூபம் ஏவ ஸ்வப்ன ஆலோகித லோகவத் ஜெகத் இதம் ஜெகத்து, இந்த ஜெகத் எல்லாமே ஸ்வப்னம் போல. புரியறதா? பிரஷ்ன க்வச்சித் லப்ததீஹி ஆஸ்தி பஷ்யன், சாரி பஷ்யன் க்வச்சித் லப்ததீஹி ஆஸ்தேஹி. அப்போது எப்படிப்பட்ட எண்ணங்கள் உதித்தாலும், அது கிராஸ் ஆனாலும் வந்தாலும், இது எல்லாமே எப்படிப்பட்ட எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாமே பிரம்ம வஸ்து ஏவ. ஒரு ஒரு எண்ணமும் என்ன, எது என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது. ஒரு ஒரு எண்ணத்திற்கும் நான் சாட்சி சைத்தன்யம், என்ன அவஸ்தாத்ரய சாட்சிகி சச்சித் ஆனந்த ஸ்வரூபா. ஒரு ஒரு எண்ணத்துக்கும் என்ன, எல்லாமே சொன்ன மாதிரி எண்ணம் முழுமையும் நாமரூபம், எண்ணத்துடைய வஸ்து அகம் பிரம்ம ஆத்ம சைத்தன்யம். பஷ்யன் க்வச்சித் லப்ததீஹி ஆஸ்தேஹி, இல்லையா? முழுமையாக எண்ணங்கள் இது எல்லாவற்றுக்கும் எது ஆதாரம், எது வஸ்துவோ, எது சைத்தன்யமோ, எது சத்தியமோ, அதில் முழுமையாக இம்மர்ஸ்டு நான் அப்படிங்கிற ஸ்வரூபத்தில், பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிற ஸ்வரூபத்தில் முழுமையாக உழ்ந்து ஆழ்ந்து இருப்பது. புரியறதா? இது வந்து சில பேர்கள், இப்படிப்பட்டவர்கள் சில பேருக்கு இருப்பான். உங்க நீங்கள் சப்போஸ் கேட்டெல்லாம் இந்த மாதிரி எங்கே இருப்பா இவாள்லாம் அப்படின்னா, ரொம்ப வசதியான ஆன்சர் வந்து இவாள்லாம் ஹிமாலயத்தில் இருப்பான்னு சொல்லிடலாம். நான் ரொம்ப ரேர் கொச்சித்து, ரொம்ப கம்மி. ஏன், எப்படி அவ மட்டும் இருக்கா மிச்சவாள்லாம் இல்லை அப்படின்னா, சக அனந்த புண்ணிய பல புக்கு, அவளுடைய பிராரப்த புண்ணியம் எந்த அளவுக்குனாக்க, முழுமையாக சமாதியில் ஞானத்திற்கு பிறகு முழுமையாக சமாதியில் இருக்கிற அளவுக்கு அந்த புண்ணியமானது இருக்கிறது. புண்ணியம்தான் காரணம். புரியறதா? அதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட், ஏன் புண்ணியம் தான் பிராரப்தம் தான் காரணம்னு சொல்லப்படுறதுன்னா, இப்போது இப்படியெல்லாம் இருந்தால் ஞானி, இப்படியெல்லாம் இல்லைன்னா ஞானி இல்லை அப்படின்னு நேச்சுரலாக ஒரு மைண்டு புத்தி யோசிக்கும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இது ஒன்று சொல்லப்படுறது, இதுக்கப்புறம் விஷயமானது நம்ம பேசின்னு இருக்கோம். இது ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸு கொடுக்குறார் நமக்கு. புரியறதா? அதனால் இதை வச்சு நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்த கன்க்ளூஷனுக்கும் வர வேண்டாம். எங்கே ஃபோக்கஸ் இருக்கணும், எந்த அறிவை நம்ம அடையணும், எந்த அறிவை பற்றி நம்ம சிந்தனை பண்ணணும், எதை மீண்டும் மீண்டும் மனதில் உற்பத்தி பண்ணி தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். புரியறதா? சக தன்யா சக மான்யபிஹி, அப்படிப்பட்டவர்கள் சான்றோர்கள் தன்யர்கள். என்ன, இப்படி ரொம்ப கம்மியாக, மிகவும் கொச்சித்து, ரொம்ப ரேராக அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பாசிவாக ஞானத்துக்கு பிறகும் எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் முழுமையாக சமாதியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த சமாதி மூணு கேட்டகரி பார்த்தோம். அவ என்ன பண்ணுவா, பிரம்மாகாரதையா சதாஸ்திதையா. லோகம் வந்து கொஞ்சம் விவகாரத்தில் ஈடுபட சான்ஸ் இருக்குது, அதுவும் இந்த லோகம் வந்து சொப்பனம் போல, உண்மையாகவே கிடையாது. எது உண்மை, அவளை தவிர வேறு எந்த விஷயமும் உண்மை கிடையாது. ச மான்ய புவிஹி, அப்படிப்பட்டவர்கள் மான்யர்கள் தன்யர்கள். அப்படி தன்யகா மான்யகான் அப்படின்னு குறிப்பிடுறார்கள். திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்தை சரியாக புரிஞ்சுக்கணும்.
சமாதி பற்றி இத்தனை நேரம் பேசினோம், சமாதி அபியாசத்தை பற்றி பேசினோம். சமாதி அபியாசம் வந்து நிதித்தியாசனத்துடைய ஒரு பயிற்சி முறையாக நம்ம பேசினோம், கரெக்ட். அப்போது ஞான நிஷ்டை, ஞானம், ஞான பலன், அதில் முக்கியமாக எது அறிவு, அந்த விபரீத பாவனா எது இருக்கிறதோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதை நீக்கிறதுக்கும் இந்த நிதித்தியாசனம் சொல்லப்பட்டது, அலர்ட் லிவிங்னு சொல்லப்பட்டது, திருப்பி திருப்பி பிரம்மாபியாசம்னு சொல்லப்பட்டது. அதுதான் முக்கியமே தவிர இதுக்கப்புறம் இப்படி சமாதியில் எப்படி போகிறது, அப்படியே போயிடணுமா, இது எல்லாம் டிசைட் பண்ணி பண்ணுவதில்லை. பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், மோட்சத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. லைஃப் ஸ்டைல்னு அதுக்கு தான் நான் முன்னாடி ஆரம்பித்தேன், எப்படி வேணால் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கலாம், புரியுறதா? சில பேர் வந்து, ரொம்ப கம்மி பேர் வந்து இந்த சமாதியிலேயே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலாக சூஸ் பண்ணுறார்கள், கரெக்ட். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம். 426. ஸ்தித பிரஜ்ஞோ யதிரயம் யஸ் சதானந்தமஷ்ணுதே யஸ் சதானந்தமஷ்ணுதே யஸ் சதானந்தமஷ்ணுதே ப்ரஹ்மண்யேவ விலீனாத்மா நிர்விகாரோ விநிஷ்க்ரியஹ. அப்போ யதிஹி, யார் யதிஹி? யார் ஸ்தித பிரஜ்ஞனோ, யார் ஸ்தித பிரஜ்ஞா, யார் ஞான நிஷ்டனோ, யார் ஞான நிஷ்டா, திரும்பியும் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் நீண்ட காலம் பண்ணி முடித்தவர். நிதித்தியாசனம் இதே விஷயத்தை பற்றி படிக்கிறதும், இதையே கேட்குறதும், இதையே சொல்கிறதும், இதையே ஷேர் பண்ணுறதும், இதை பற்றி எழுவதும் எழுதுவதும் அல்ல, தியானத்தில் சைலண்ட்டாக இதையே சிந்தனை பண்ணுவது எல்லாமே நிதித்தியாசனத்துடைய வகைகள். விபரீத பாவனா முழுமையாக நீங்கிற மட்டும், அதோடைய ஆதிக்கமானது ரொம்ப க்ஷீணமாகிற மட்டும் இந்த நிதித்தியாசனம் இயல்பாக நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஓகே. யதிஹி, யதிஹினா பொதுவாக சந்நியாசி. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரிலாம் நிதித்தியாசனம் எப்போவுமே இதே பண்ணின்னு இருக்கணும்னு, நேச்சுரலாக எங்கே இருந்தாலும் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாலும் சன்னியாசி தான். ஏன்னா எல்லாத்தையும் துறந்து, புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனான்னு எப்படி உபநிஷத் சொல்கிறதோ, மனதளவில் எல்லாத்தையும் துறந்து இதே வேலையாக இருக்கணும் இல்லையா? அப்போது சங்கரர் வந்து என்ன சொல்கிறார், சங்கரர் வந்து சன்னியாசினே சொல்கிறார். நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, சன்னியாசி அப்படின்னா நமக்கு என்னடா அது அப்படின்னு ஆகிடும். இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து எதிஹி அப்படின்னா கமிட்டட் சீக்கர், யார் இதுக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஞானத்திற்காக, ஞான சாதனைக்காக முழுமையாக சாதனையாக இங்கே வாழ்க்கை அமைக்கப்படுகிறதோ இல்லையா, பிரம்மணி ஏவ வெளியின ஆத்மா. அதனால் அப்படிப்பட்ட எதிகள் எப்படி, யார் ஸ்திர பிரஜா, நேச்சுரலாக எந்நேரமும் பிரம்மணி ஏவ வெளியின, என்ன டோட்டலாக விபரீத பாவனா எதுவுமே இல்லாமல் எப்பொழுதுமே அகம் பிரம்ம அப்படிங்கிற நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? எப்படி? அதனால் என்ன, நிர்விகாரஹா, மனது, சரீரம், இந்திரியங்கள் எவ்வளோ மாறி அதெல்லாம் மாறிக்கொண்டிருந்தாலும் இவர்கள் எப்படி இருப்பார்கள்? யதிஹி, ஞான நிஷ்டன், ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்? நிர்விகாரஹா இல்லையா? யோசிச்சு பாருங்கோ, சின்ன வயசில் குழந்தைன்னு சொன்னான் நம்மளை இல்லையா, நடுவில் என்னடா பாலகன்னு சொன்னான், அப்புறம் யூத்துன்னு சொன்னான், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் அப்படி சொன்னான், இப்போ ஓல்டு மேன் அப்படி சொல்கிறான். இது எல்லாம் சொன்னால் கூட நான் 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 நான்கிறது வந்து நிர்வீகாரம் மாறவே இல்லை பாருங்கள், புரியறதா? இப்போ இந்த நான் அகம் பிரம்ம அப்படிங்கிறது அகம் நிர்விகார பிரம்ம. அப்போ மனதளவில் என்ன எண்ணம் ஏற்படுறது, நான் என்றைக்கும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அதனால் என்ன, வினிஷ்கிரியா, வினிஷ்கிரியா,
எது செய்தாலும் செய்யலேனாலும் நான் எல்லா கிரியைகளுக்கும் அப்பாற்பட்டவன். அகர்த்தா இதி அர்த்தகா. இல்லையா, எந்த விதமான பந்தப்படுத்தக்கூடிய எண்ணங்களோ பந்தப்படுத்தக்கூடிய கர்மமோ இவனால் இயலாது. நிர்விகாரா வினிஷ்கிரியா சதானந்தம் அஷ்ணுதே. ஏன் பிரம்மலீனா சதானந்தம் அஷ்ணுதே. அதனால் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருந்தாலும், சமாதியில் இருந்தாலும் இல்லைனாலும், செய்தாலும் செய்யலேனாலும், பேசினாலும் பேசலேனாலும், என்ன கேட்டாலும் கேட்கலேனாலும், எப்படிப்பட்ட ஆக்ஷனில் ஈடுபட்டாலும் சதானந்தம் அஷ்ணுதே, ஆனந்த ஸ்வரூபம், எதனாலும் உட்படாமல் லிமிட்லெஸ் பூர்ண நேச்சர் நான் உணர்ந்து எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள். எப்படி நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கேள், எதனால் அப்படின்னு கேட்டால், ஞானியிடத்தில் எந்த பதிலும் இருக்காது இல்லையா. அப்போது சச்சித் ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே டோட்டல் டிவிஷனோ லிமிட்டேஷனோ எதுவுமே இல்லாத அந்த ஸ்வரூபம். அதனால் சதா ஆனந்தம் அஷ்ணுதே, எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர். பிரம்ம ஏவ விலீனஹ ஆனந்த சதானந்த விலீனஹ நிர்விகார விலீனஹ வினிஷ்கிரியஹ நிஷ்கிரிய விலீனஹ, எப்பொழுதுமே தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஸ்தித பிரஜ்ஞஹ. அப்போ யார் ஜீவன் முக்தி ஞான பலனை அனுபவிக்கிறவன் யார் அப்படின்னு சொன்னோமோ அவரையே இங்கே ஸ்தித பிரஜ்ஞான்னு சொன்னான். பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் படிச்சிருந்தேன்ல, ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, ஸ்தித திருமுனி ருச்சதே, ஸ்தித திருமுனி ருச்சதே அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இங்கே சொல்லப்படுறது. 427 ब्रह्मात्मनोशोधितयोः एकभावावगाहिनी निर्विकल्पा च चिन्मात्रा वृत्तिः प्रज्ञेति कथ्यते சுஸ்திதா சௌபவேத்யஸ்ய ஸ்தித ப்ரஜ்ஞஸ்ய உச்யதே. ஸ்தித ப்ரஜ்ஞஹா கிம், யார் ஸ்தித ப்ரஜ்ஞஹா, ஸ்திதஹா கிம், ப்ரஜ்ஞஹா கிம், இப்படி எல்லாம் கேள்வி வந்ததுன்னா ஆச்சாரிய லிங்கதை கிளாரிஃபை பண்ணுறார். ஸ்தித பிரஜ்ஞான்னு ஒன்று தான், ஸ்திர பிரஜ்ஞான்ங்கிறது ஒன்று தான். அதில் முதல்ல பிரஜ்ஞஹா அப்படிங்கிற சொல் எடுத்துக்கலாம். யார் பிரஜ்ஞா உடையவனோ அவன் பிரஜ்ஞஹா இல்லையா. பிரஜ்ஞா பிரஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம், பிரஜ்ஞா அப்படின்னா அறிவு, நாலேஜ், விஸ்டம், புரியுறதா. அப்போது இங்கே என்ன சொல்கிறார், விருத்திஹி பிரஜ்ஞேதி கத்தியதே. இப்போ எந்த விதமான அறிவு ஏற்படனாலும், உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய லேப்டாப்போ டிவியோ புக்கோ பென்சிலோ இதோடைய அறிவு நமக்கு ஏற்படணும்னா, ஃபஸ்ட்டு பென்சில் விருத்திஹி, விருத்தினா என்ன, எண்ணம், தாட். பென்சில் விருத்திஹி பென்சில் ஞானம், லேப்டாப் விருத்திஹி லேப்டாப் ஞானம். அப்படி என்டையர் எல்லா பொருள்களுடைய விருத்தினால் அதோடைய பிரஜ்ஞா ஏற்படுகிறது. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த பொருளுடைய எண்ணம் விருத்தி ஏற்படுறதுன்னா என்ன அர்த்தம், அங்கே நம்மளுடைய அந்தகரணத்தில் ஒரு பரிணாமம் ஏற்படுகிறது, ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னாக்க, அந்த விஷயத்தோடைய அது இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தது இப்போ இருக்குது,
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது விருத்தி பரிணாமம். விருத்தி மாறுறது. இப்போ நீங்கள் யோசிச்சுட்டுருப்பேன், கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம். அப்போது கிளாஸு அந்த சப்ஜெக்ட்லேருந்து விருத்திலேருந்து விருத்தி மாறி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இந்த பரிணாமம் ஏற்படும் இல்லையா. அப்போது இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த என் இது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போதே அது இது அப்படின்னு குறிப்பிடும்போது இந்த விருத்தி பரிணாமம் அந்த மாறுதல் ஏற்பட்டு ஓ இது இதுவா அப்படிங்கிற அறிவு ஏற்படுறது. அப்போ அங்கே என்ன ஆகிறது, ஜென்ரலாக இது என்னங்கிற அறியாமல் நீங்கி இது என்னதுங்கிற அறிவு ஏற்படுறது இல்லையா. இதுக்கு பேர் விருத்தி பரிணாமம், தாட் மாடிஃபிகேஷன் சரியா. அதே போல் குரு வேதாந்த வாக்கியம் என்ன, வேதாந்த உபனிஷத் பிரஸ்தானத்ரயம் இல்லையா, உபனிஷத்து பகவத்கீதா பிரம்மசூத்திரம் அதை சார்ந்திருக்கக்கூடிய பல பிரகரண கிரந்தங்கள் கொடுக்கப்பட்ட அறிவு என்ன, இது குருமுகேன அந்த வாக்கியங்கள் அந்த ஒரு ஒரு சப்தமும் என்ன அந்த கர்ணத்தில் போய் ஒரு பரிணாமம் ஏற்படுவதனால இந்த அஜ்ஞானமானது நீக்கப்படுகிறது. அப்போது அந்த கரணம்னு சொல்லிட்டால் முக்கியமாக இங்கே புத்தி பற்றி சொல்கிறோம். இப்போ புத்தி எப்படிப்பட்டது, இந்த சப்தம் சப்தார்த்தங்களை ரிசீவ் பண்ணி இந்த சப்தார்த்தத்துடைய புரிஞ்சுக்கிறது மூலியமாக அறியாமை நீக்கப்படுகிறது, அதனால் ஞானம் அப்படின்னு ஏற்படுகிறது. அதனால் இதற்கு பேர் சப்த பிரமாணம். இல்லையே நீங்கள் இவ்வளோ சப்தம் சொல்கிறீங்களே எனக்கு ஒன்றுமே அந்த மாதிரிலாம் ஏற்படலை அப்படின்னா நோ ப்ராப்ளம், சுசூக்ஷ்மையா புத்தயா ஏஷோனுராத்மா சேதசா வேதிதவ்யா. அப்போது முக்கியமாக இந்த வேதாந்த சப்தங்கள் இந்த வார்த்தை அதோடைய சப்தங்கள் கேட்குவது மூலியமாக அதோடைய லட்சியார்த்த விருத்தியானது நமக்கு ஏற்படணும். அதற்கு எப்படி வேணும், எல்லா அந்தக்கரணத்திலையும் எல்லா புத்தியிலும் அது ஏற்படாது, அது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அந்தக்கரணத்திற்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதனால் என்ன, கர்மயோகம் பண்ணு, உபாசனா யோகம் பண்ணு, மனசை நன்னா பக்குவப்படுத்து, மனசை நன்னா தூய்மைப்படுத்து, மனசை ஒருமுகப்படுத்து அப்படின்னு மன விஷாலதா மன சித்த சுத்திகி அப்படிலாம் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டய சம்பன்ன புத்தியில் தான் இந்த விருத்தி பரிணாமம் ஏற்படுவது மூலியமாக அகம் சப்த அஜான நிவிருத்தேன அகம் சப்த ஞான பிராப்திகி அல்லது அகம் சப்த பிரஜா பிராப்திகி. இதற்கு பேர் என்ன, மகா வாக்கிய விருத்தி ஞானம் புரியுறதா. அப்போது இந்த விருத்தி ஞானம் எப்படி இருக்கிறது, முக்கியமாக கிளாஸில் டீச் பண்ணும்போது ஆத்மாகார விருத்தி, ஆத்ம லக்ஷணம் ஆத்ம லக்ஷணம் ஆத்ம லக்ஷணம் இது சைத்தன்யம் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஆத்மாகார விருத்திகி. நான் நான் நான்னு சொல்லி 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 நிறைய தடவை இதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேட்க 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 நேச்சுரலாக நமக்கு அது வந்து அந்த பரிணாமமானது மனதளவில் அதோடைய கெப்பாசிட்டியும் கிடைக்கிறது, ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இந்த ஞானத்திற்காக இந்த லட்சியத்தை நோக்கி யோகமாக அமைந்திருப்பதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய ஃபங்க்ஷனிங் ஆனது நமக்கு கிடைக்கிறது. அதனால் இதற்கு பேர் சப்த பிரமாணம், வேதாந்த சப்தங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அறிவு அல்லது சப்தங்கள் மூலியமாக அறியாமை நீக்கப்படுகிறது இல்லை தவறான எண்ணமானது நீக்கப்படுகிறது இல்லையா. அதே மாதிரி ஜென்ரலாக இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா அனாத்மாக்கார விருத்திகி. விருத்தினா புரியறது இல்லையா, விருத்தி ஞானம் அல்லது எண்ணம். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இங்கே என்ன, ஒரு ஜீவன் முக்தி ஒரு ஸ்தித பிரஜானா என்ன டெஃபினேஷன் பார்க்குறோம். அதில் பிரஜானா என்ன அப்படின்னா சின்மாத்திர விருத்திகி, பிரஜானா விருத்திகி எண்ணம்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட எண்ணம், சின்மாத்ரா விருத்திகி. சின்மாத்ரா விருத்தினா எந்த விருத்தி எந்த தாட் ஆனது என்னுடைய ஸ்வரூபம் சைத்தன்யம். சின் அப்படின்னா சித் அல்லது சைத்தன்யம், நீ சைத்தன்யம் அப்படிங்கிற எண்ணம் சின்மாத்ர விருத்திகி. புரியுறதா, எல்லாமே சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம் தான் இருக்கிறது, அதுதான் சத்தியம், அதுதான் ஞானம், அறிவு ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம்
கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இது எல்லாமே சின்மாத்திர விருத்திஹி. எப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம்? நிர்விகல்பக. ஓ, ஆத்மா ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு வேறாக எனக்கு தனியாக பிளவுபட்டதாக கிடையாது. ஆத்மா எப்படிப்பட்டது? பிளவற்ற சஜாத்திய ஸ்வகத விஜாத்திய பேதரகிதம் அபேதம். பிளவற்றது அது போல் ஒன்று கிடையாது, அதிலேயே பல விஷயம் உறுப்பு கிடையாது, அதற்கு வேறாக ஒன்று கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ததுத்வம் அசி அப்படின்னு உபதேசம் ஏற்படும் போது நிர்விகல்பக விருத்தி, என்னுடைய ஸ்வரூபம் நிர்விகல்பக விருத்தி அப்படின்னு நிர்விகல்பக பிரஜா அறிவு ஏற்படுகிறது. அப்போ பிரஜா அறிவுன்னா எப்படிப்பட்ட அறிவு? பிரஜானா விருத்தி. அந்த விருத்தி எப்படி? சைதன்யா நிர்விகல்பா. அப்புறம் என்ன? ஏகபாவ அவ அவ கணாகினி இல்லையா, அவ அவாவகாகினி. அவாவகாகினி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராஸ்பிங், அறிவு கொடுக்கறது. எப்படி? ஏகபாவ. ஏகபாவன்னா ஐக்கிய பாவ, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய அவகாகினி. அவகாகினா இந்த அறிவை கொடுக்கறது, நாலேஜ். அதை கிராஸ்ப் பண்ணுற மாதிரி அந்த விருத்தி பரிணாமம் ஏற்படுகிறது. ஐக்கியமாக பிரம்மாத்மனோகோ, பிரம்மாத்மனோகோ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய மகாவாக்கிய ஐக்கிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய விருத்தியாக எண்ணமாக, அந்த எண்ணமே விருத்தின்னு சொல்கிறோம். அந்த ஞானம் ஏற்படுறதுன்னு சொல்லும்போது இப்படி அறிவு கொடுக்கக்கூடிய அறிவாக ஏற்படுறதுன்னு சொல்கிறோம். புரியறது இல்லையா? அப்போ எப்படி ஐக்கிய பாவம் ஏற்படும்னா, சோதிதயோகோ. சோதிதயோகோ அப்படின்னா என்ன? நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த உபாதி ஷரீரத்ரயம் உபாதி அதை நீக்கிவிட்டு பரமாத்மா என்று சொல்லும்போது என்ன? பர உபாதிஹி. இந்த பர உபாதினா எப்படி? பரமாத்மாவுடைய உபாதி இந்த சர்வ சிருஷ்டியாக இருக்கிறது, அதை நீக்கிவிட்டு இது எல்லாம் வெறும்ன நாமரூப தோற்றம் மட்டுமே, ஜீவஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு எப்படி பாகத்தியாக லக்ஷணா படித்தோமோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தயவுசெய்து இந்த கிளாஸை ரெஃபர் பண்ணி எது பாகத்தியாக லக்ஷணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். திரும்பி ஞாபகம் இருந்தால் வெல் அண்ட் குட், சப்போஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா கைண்ட்லி ரெஃபர் டு த கிளாஸஸ் பிஃபோர். புரியுறதா? மகாவாக்கிய விசாரம் 250, அதுக்கு முன்னாடி படித்தோம், அந்த அந்த ஸ்லோகங்களில் படித்தோம் நம்ம. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டீட்டெயிலாக வந்து எது மகாவாக்கியம், அது எப்படி வந்து மகாவாக்கிய விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படித்தோம். அதில் வந்து எது பாகத்தியாக லக்ஷணா அப்படிங்கிறதும் நம்ம படித்தோம் டீட்டெயிலாக, சரியா? அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் நான் வேணால் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் நம்பர் எக்ஸாக்டாக நான் வந்து அனுப்புகிறேன், 2-3 கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இன்ஃபேக்ட் ஸ்லோகம் 241-242, சரியா? அப்போது சோதிதயோகோ அப்படின்னா பாகத்தியாக லக்ஷண பிரகாரேன அகம் சப்த லக்ஷியார்த்தா லக்ஷியார்த்த விருத்திஹி பிரஜ்ஞா. புரியுறதா? ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம் எப்படி நமக்கு, எப்படி எந்த மாதிரி விருத்தி? இந்த ஜீவாத்மான்னு சொல்லும்போது இந்த சரீரம் ப்ளஸ் ஆத்ம சைத்தன்யம், பரமாத்மான்னு சொல்லும்போது சர்வ உபாதி எல்லாமே ப்ளஸ் ஆத்ம சைத்தன்யம் அப்படி நம்ம எப்படி படித்தோமோ, அதை நாமரூபத்தை நீக்கிவிட்டு தியாகம் பண்ணி எது ஸ்வரூபமோ அதை கிளைம் பண்ணுவது சோதிதயா. செப்பரேஷன் அர்த்தம் சோதிதயானா இங்கே பாகத்யாக லக்ஷணா. ஸோ இஸ் ஈக்குவல் டு பிரஜா. எது அறிவு? மகாவாக்கிய ஐக்கிய ஞானம், நான் பிரம்ம அஸ்மி தத்துவம் அசின் எது புரிஞ்சதோ அந்த அறிவு. ஸ்திர ச உச்சதே, எது ஸ்திரா? பிரஜா பார்த்துட்டோம், எது ஸ்திரா? எது ஸ்திரஹாவா? யார் இந்த மகாவாக்கிய
ஞானம் இந்த பிரக்ஞா அடைந்தவன் சிரவணத்தினால இந்த பிரக்ஞாவானது ஏற்படுகிறது. இந்த ஞானத்துக்கு பிறகு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிறதோ, குவெஸ்டின்ஸ் இருக்கிறதோ, அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னெல்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவையோ, எப்படிப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் வருதோ, அது குரு உபசத்தை குரு கிட்ட போய் சம்பாதம் பண்ணி அந்த சம்சயங்கள்லாம் நிவர்த்தி. சிரவணத்தினால அஜ்ஞான நிவர்த்தி, மனநத்தினால எல்லா விதமான சம்சயம் நிவர்த்தியாகி விபரீத பாவனா. ஸோ இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய அப்டக்கிள், எல்லா விதமான டவுட்ஸ், அதை எப்படி சொல்கிறேன், இதை எப்படி சொல்கிறேன், இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி சொல்கிறேன், இதை எப்படி சொல்கிறேன், ரொம்ப பேசிக் லெவல். மன்னனம் எப்படி இருக்கும்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இது புரிஞ்சின்றது இதுதான் கரெக்டாக, இதை எப்படி தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இது புரிஞ்சின்றது கரெக்டாக அப்படிங்கிறத வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணுறது மனநம். அது இன்டலெக்சுவலாக ஏற்படக்கூடிய அப்டக்கிள், அது ரிமூவ் ஆகிறது என்னது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் மனசளவில் வாசனா ரீத்தியாக பல விதமான பழக்க தோஷத்தில் நான் 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 இது என்னுடையது நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த வாசனா ரீத்தியாக உற்பத்தி ஆகக்கூடிய பல விதமான எண்ணங்கள், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அதையும் பிரதிபந்தமாக இருக்கிறது, அதையும் நீக்கி நிதித்தியாசனம். அல்லது எவன் மனநத்தையும் நிதித்தியாசனத்தையும் முடித்தவனோ அவன் ஸ்தித பிரஜா. புரியறதா? அப்போது இப்படி வந்து என்ன சொல்கிறாருங்க, பிரம்மாத்மனோகோ சோதிதயா. பிரம்மன் பரமாத்மா ஆத்மா அப்படிங்கிற பேதமானது நீக்கி நான் அப்படிங்கிற சப்தத்திற்கு ஐக்கியம், அகம் பிரம்ம அஸ்மி, அதை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணமானது பிரஜாவாக இருக்கிறது. அந்த பிரஜாவானது நிர்விகல்ப சின்மாத்ரா, அந்த எண்ணமானது வந்து சைத்தன்யம் நிர்விகல்பம். என்ன அப்படிப்பட்ட பிரஜா? சிரப்பிரஜன் யார்? இந்த அறிவிலிருந்து அந்த அறிவுக்கு எந்த தடையும் அல்லாமல் நிஷ்பிரதிபந்த ஞானேன சம்சய விபரீத பாவனாரகிதா அவனே சித பிரஜா எத் பவேத், அவனே சித பிரஜன் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். எஸ் எஸ்திதா பவேத் பிரஜா எஸ்யானந்தோ நிரந்தரா பிரபஞ்சோ விஸ்மிருதப்ராயஹ சஜீவன் முக்த இஷ்யதே. இப்போ யார் ஜீவன் முக்தன்? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறார். யார் ஜீவன் முக்தனா அப்படின்னா, இந்த ஸ்தித பிரஜனே ஜீவன் முக்தன். எது ஞான பலன்? இந்த ஞானம் ஆனது தார்டியமாக சம்சயமற்ற ஞானமாக இருக்கிறது தான் ஸ்தித பிரஜா. அப்போது சித்த பிரஜன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஜீவன் முக்திக்கு என்ன பண்ணணும்? நல்ல கேள்வி. ஜீவன் முக்திக்கு ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும், இந்த ஞானத்தை அடையணும், ஞானத்தை நன்கு புரிஞ்சுக்கணும், குரு சமர்ப்பணத்துடன் குருவிடத்தில் நீண்ட காலம் இதை படித்து இதை விசாரம் பண்ணி இதை நன்னா அசிமுலேட் பண்ணணும். ஸ்தித பிரஜா அதுதான் ஜீவன் முக்தி. அறிவை மட்டும் அட, அதனால் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ய பிரஜா ஸ்திதா பவேத், நல்ல கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல், எவனா வந்து ஏதாவது சொல்லுவான் அங்கே நமக்கு அப்படி ஜோல்ட் ஆகும், அதெல்லாம் இல்லாமல் அடுத்தவாள் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம கன்வின்ஸ் ஆனால் போதும், இதுதான் விஷயம், நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு இதுதான் அறிவு, இது தவிர வேறு கிடையாது. அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இதை பயிற்சி பண்ணும்போது வேதாந்த குரு வாக்கியத்தில் அவ்வளோ ஸ்ரத்தை இருக்கணும். புரியறதா? அந்த ஸ்ரத்தையுடன் நம்ம படித்தோமே ஆனால் அந்த அறிவானது நமக்கு ஏற்பட்டு எஸ்ய ஆனந்த நிரந்தரா, அப்படிப்பட்ட ஜீவன் முக்தன் சதா ஆனந்தமாக நிரந்தர ஆனந்தத்தில் இருப்பானாக. ஃபர்தராக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.